எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முள்ளங்கியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முள்ளங்கி சாப்பிட்றதுனால என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி கிழங்கின் இலை, கிழங்கு, விதை முதலியவை மருத்துவத்தன்மை நிறைந்தவை. இவற்றை உட்கொண்டால் உடல் முழுவதும் சுத்தமான இரத்தம் எப்போதும் பாய்ந்தோடிக்கொண்டே இருக்கும். 3ஆம் நூற்றாண்டில் இதன் பயன்பாடு இருந்ததாக வரலாற்று பதிவுகளால் அறிய முடிகிறது. மேற்கு ஆசியாவை தாயகமாக கொண்ட முள்ளங்கி கிழங்கின் தாவர விஞ்ஞான பெயர் ராபான் சாட்டிவஸ் என்பதாகும். பண்டை காலத்தில் எகிப்து, கிரீஸ், ரோம் போன்ற நாடுகளில் முள்ளங்கி அதிகம் பயிர் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்தியா, இலங்கை உட்பட உலகிலுள்ள வெப்பமண்டல பிரதேச நாடுகள் அனைத்திலும் முள்ளங்கி கிழங்கு நன்கு பயிர் செய்யப்படுகிறது. 100 கிராம் முள்ளங்கி கிழங்கில் ஈரப்பதம் 9.4 மாவுச்சத்து 3% உள்ளது. மீதியில் சிறிதளவு புரதம், கொழுப்பு, தாது உப்புகள், நார்ச்சத்து முதலியவை உள்ளன. வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஆகியவற்றுடன் இரும்பு சத்து 0.4 மில்லிகிராம், கால்சியம் 35 மில்லிகிராம், பாஸ்பரஸும் 22 மில்லிகிராமும் இருக்கின்றன. இதனால் கிழங்கை பச்சையாகவோ சாறாகவோ உணவில் சேர்த்து கொண்டால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும். முள்ளங்கியை பலரும் விரும்பி சாப்பிடுவதில்லை. ஆனால் முள்ளங்கியின் மருத்துவ குணங்கள் அதிகம் உள்ள ஒரு அருமருந்து. இதில் தாதுக்களும் வைட்டமின்களும் அதிகம் உள்ளது. முள்ளங்கியில் உடலின் ஆரோக்கியத்தை பராமரிக்கும் வைட்டமின்கள், கனிமச்சத்துகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபைட்டோ நியூட்ரியன்கள் ஏராளமான அளவில் உள்ளது. முள்ளங்கி நாம் சாதாரணமாக உணவாக பயன்படுத்துகிற ஒன்றுதான். எனினும் அதனுள் அடங்கியுள்ள மிகச்சிறந்த மருத்துவ குணங்களை நாம் அறிந்ததே இல்லை. முள்ளங்கியில் மஞ்சள் முள்ளங்கி, சுவற்று முள்ளங்கி, சதுர முள்ளங்கி, வன முள்ளங்கி, கெம்பு முள்ளங்கி, குதிரை முள்ளங்கி, காட்டு முள்ளங்கி, மலை முள்ளங்கி, வெண்முள்ளங்கி மற்றும் சிவப்பு முள்ளங்கி என பல வகைகள் உள்ளன. இந்த முள்ளங்கிகளும் ஒத்த மருத்துவ குணங்களே உள்ளன. நம் முன்னோர்கள் ஒரு பொருளிற்கு பெயர் வைக்கும் பொழுது அதன் பயன்கள் மற்றும் அதன் பண்புகளை வைத்தே பெயரிடுகின்றன. அந்த வகையில் முள்ளங்கியை பார்க்கும்போது இதற்கு ஒரு சரியான காரண பெயரை நம் முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். முள்ளங்கி என்ற வார்த்தையை இரண்டாக பிரிக்கும்போது முள் மற்றும் அங்கி என்று இரு வார்த்தைகள் வருகிறது. அதாவது இந்த முள்ளங்கி நம் உடலுக்குள் ஒரு கவச சட்டை போல் காக்கிறதாம். முள்ளங்கியில் அதிகமான கந்தக சத்து இருக்கிறது. முள்ளங்கியில் உள்ள கந்தகச்சத்தால் ஒருவித காரத்தன்மையும் நெடியும் உண்டாகிறது. முள்ளங்கியில் இருக்கும் பல வகையான கந்தக மூலக்கூறுகளே அதன் மருத்துவத்தன்மைக்கு காரணமாகின்றன. காய்கறிகளுள் முள்ளங்கி வாய்வு தொலையில் இருந்து விடுவிக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே. முள்ளங்கியை பச்சையாகவோ அல்லது வேக வைத்தோ சாப்பிடுவதை விட ஜூஸ் வடிவில் எடுத்தால் அதில் உள்ள சத்துக்களை உடலால் எளிதில் உறிஞ்ச முடியும். தினசரி நாம் உண்ணும் உணவில் ஏதாவது ஒரு காய் வகையை கூட்டு, பொரியல், வதக்கல் என பல முறைகளில் தயாரித்து கூடுதல் பதார்த்தமாக உண்கிறோம். காய் வகைகளில் மண்ணுக்கு அடியில் விளையும் கிழங்கு வகையும் இடம்பெறுகிறது. அப்படியான ஒரு கிழங்கு வகைதான் முள்ளங்கி. இந்த முள்ளங்கி சாப்பிட்றதுனால என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கியை சாதத்துடன் சேர்த்து சாப்பிடும்போது மாவுச்சத்து நன்றாக செரிமானமாகிவிடும். கொழுப்பு சத்தும் நன்றாக ஜீர்ணமாகும். இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகள் சேருவதை முள்ளங்கி தடுக்கும். முள்ளங்கிச்சாறு மூல நோயை குணப்படுத்தும் மற்றும் சிறுநீரக கற்கள் பிரச்சனையில் அவதிப்படுபவர்களுக்கு முள்ளங்கி முழு நிவாரணம் தரும். முள்ளங்கியை நன்றாக வேக வைத்து அந்த நீரை வடிகட்டி குடித்து வர சிறுநீரக கற்கள் முற்றிலும் கரைந்து போகும். தொண்டை வலி, நாவரட்சி போன்ற பிரச்சனைகளை தீர்க்க வல்லது முள்ளங்கி. முள்ளங்கியில் உள்ள கந்தகச்சத்து பித்த நீரை நன்றாக சுரக்க செய்யும். கல்லீரல் பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் குணமாகும். முள்ளங்கி சாறு எடுத்து இளம் சூட்டில் காலையில் குடித்து வர நல்ல குரல் வளம் கிடைக்கும். பேச்சு தெளிவாக வரும். முள்ளங்கியை சாறு எடுத்து வாரம் ஒரு முறை குடித்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை எப்போதுமே ஏற்படாது. கல்லீரல் மற்றும் பித்தப்பையை சுத்தம் செய்து நோய்களை உண்டாக்கும் கிருமிகளை அழிக்கும் மற்றும் நொதிகளின் வெளியீட்டிற்கு உதவும். முள்ளங்கி சாற்றில் வைட்டமின் ஏ, B6, C, பொட்டாசியம், கால்சியம், ஃபோலிட் அமிலம், காப்பர், ஜிங்க், மேங்கனீசு போன்றவை வளமாக உள்ளது.
உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்தத்தை பாய்ச்சும் உறுப்பான இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு, இதயம் தற்காலிகமாக செயலிழப்பது போன்ற ஆபத்தான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. முள்ளங்கியை தினந்தோறும் உணவில் சேர்த்து உண்பவர்களுக்கு இதய தசைகள் நன்கு வலுப்பெற்று இதயம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகாது. அதிகம் காரமான உணவுகளை உண்பது, தொடர்ந்து ஒரே இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து பணிபுரிவது, நாட்பட்ட மலச்சிக்கல் போன்றவற்றால் மூலம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுகிறது. எப்படிப்பட்ட மூல நோயும் தினந்தோறும் முள்ளங்கி காயை சமைத்து உண்டு வருவதால் மூல நோய்களிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். சிலருக்கு தோலின் செல்களில் ஏற்படும் மாறுதல் காரணமாக தோலின் சில பகுதிகள் வெள்ளை நிறமாக மாறி பெண் குஷ்டம் ஏற்படுகிறது. இந்நோய்க்கு நிரந்தர தீர்வாக எந்த ஒரு மருந்தும் இல்லை என்றாலும் முள்ளங்கி காயை இந்த பாதிப்பு கொண்டவர்கள் சாப்பிட்டு வந்தால் வெண்குஷ்டம் உடலின் பிற பகுதிகளுக்கு பரவுவதை கட்டுப்படுத்துகிறது. நம் அன்றாடம் சுவாசிக்கும் காற்றில் கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளும் மாசுகளும் அதிகம் இருக்கின்றன. இவையெல்லாம் நாம் சுவாசிக்கும் போது நம் நுரையீரல்களுக்கு சென்று விடுகிறது. முள்ளங்கியை அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு நுரையீரல் தூய்மையடையும் மற்றும் சுவாச பிரச்சனைகளும் நீங்கும். நாம் வீட்டில் இருந்தாலும் வெளியில் நடமாடும் போதும் சில விஷப்பூச்சிகள் நம்மை கடித்து விடுவதால் நமது தோலில் வீக்கம், அரிப்பு, தோல் சிவந்து போதல் போன்றவை ஏற்படுகின்றன. இப்படியான சமயங்களில் முள்ளங்கியை ஜூஸ் போட்டு குடிப்பது நமது உடலில் இருக்கும் பூச்சிக்கடி விஷம் முறியும். பூச்சி கடித்த இடத்தில் முள்ளங்கி ஜூஸின் சில துளிகளை இட்டு தேய்ப்பதும் நன்மையளிக்கும். தட்பவெப்ப மாறுதல்களால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஜுரம் ஏற்பட்டு அவதி உறுகின்றன. இந்த நேரத்தில் உடலின் உஷ்ணம் அதிகமாகி நீர்ச்சத்துக்களின் தேவை உடலுக்கு அதிகம் ஏற்படும். இந்நேரங்களில் முள்ளங்கிக்காயை பக்குவம் செய்து உண்டால் ஜுரம் விரைவாக நீங்கும்.